ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை ஆண்டாளுடைய அற்புதமான பாசுரம் 14வது தொடர்கிறது. உங்கள் புழக்கடை தோட்ட துவாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினகான். செங்கல் பொடி கூரை வெண்பல் தவ தவ தங்கள் திருக்கோயில் சங்கிடுவன் போதந்த எங்களை முன்னும் எழுப்புவன் வாய்பேசும். எங்களை முன்னும் எழுப்புவன் வாய்பேசும். நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நான் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன். பங்கைய கண்ணானை பாடேலுரிம்பாய் பங்கைய கண்ணானை பாடேலுரிம்பாய். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அம்பல்வாய் கும்பினக. பெரியோர்களே, இந்த உலகத்திலே மனிதன் என்ற அற்புதமான படைப்பு. உலகத்திலே ஊர்வன என்று புழுக்கள் இருக்கின்றன, பூச்சிகள், பறவைகள், மரங்கள், செடி கொடிகள், மலர்கள், கனிகள், இப்படி நிறைய இருக்கின்றன. ஆனால் இந்த மனிதன் ஒருவன்தான் அத்தனையும் பார்க்க முடிகிறது. மனிதன் ஒருவன்தான் அத்தனைக்கும் பெயர் வைத்து இருக்கிறான். மனிதன் ஒருவன்தான் சுவை பார்த்து உண்கிறான். எந்த மிருகமும் எந்த பறவையும் அவியல், பொரியல், துவையல், சட்னி, சாம்பார் இப்படிலாம் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் மனிதன் ஒருவன்தான் தேர்ந்தெடுத்து சுவைத்து கடித்து மென்று நினைத்து. ஒரு 6 மாதத்துக்கு முன்ன உங்கள் வீட்டுக்கு வந்தேன், அன்றைக்கி சாப்பிட்ட சட்னினா சட்னி சார், 6 மாதம் பொறுத்து சட்னி நினைவு வச்சு கொண்டிருக்கான். இப்படி இந்த மனிதன் ஒருவன்தான் ரசிக்க தெரிந்தவன், ருசிக்க தெரிந்தவன். மனிதனுக்கு பல நல்ல ஒரு ஈடுபாட்டினை அனுபவித்தனை இறைவன் அளித்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் வீணாக தன்னையே தான் அழித்து கொள்ளுகிறான், கெடுத்து கொள்ளுகிறான். வேர்ட்ஸ்வர்த் என்ற ஒரு அற்புதமான கவிஞர், வேர்ட்ஸ்வர்த் நேச்சுரல் பாயிண்ட் இயற்கை கவிஞர், அவர் சொல்லுகிறார், நேச்சர் கேன் பி யுவர் பெஸ்ட் டீச்சர். இயற்கை உனக்கு சிறந்த ஆசான், ஆசிரியன், குரு என்று சொல்லுதல் உண்மைதான். காலையிலே சில நாட்களுக்கு நாம் எழுந்திருக்க மறந்து விடலாம். பல நேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் பலர் வீட்டு கதவு சீக்கிரமாக திறப்பதில்லை. இன்றைக்கு லீவு நாள், விடுமுறை நாள். ஆனால் பறவைகள் விடுமுறை நாட்கள் பெறுவதில்லை. தினந்தோறும் பறவைகள் சரியான நேரத்துக்கு எழுந்து விடுகின்றன. சில பறவைகள் பகலிலே உறங்குகின்றன, சில பறவைகள் இரவிலே உறங்குகின்றன. பகல் வெல்லும் கூகையை காகை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது என்று வள்ளுவன் சொல்லுவார். அதே போல சில மலர்கள் மாலையிலே மலர்கின்றன, சில மலர்கள் காலையிலே மலர்கின்றன, சில பழங்கள் சித்திரை மாதத்திலே பழுக்கின்றன. சாதாரணமாக நாகல் பழம், நாவல் பழம் இருக்கிறதே, இது ஆடி ஆவணி, பிறகு ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் கிடைக்காது. மாம்பழத்துக்கு ஒரு சீசன், ஆப்பிள் பழத்துக்கு ஒரு சீசன், இதெல்லாம் ஒவ்வொரு காலம் பருவ காலங்கள் உண்டு. அதாவது அவ்வை பிராட்டி சொல்லுவாள், அடுத்து முயன்றாலும் ஆகு நாளன்றி எடுத்த கருமங்களாக தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. ஆகையினாலே பருவ காலம் என்று உண்டு, குளிர்காலம் உண்டு,
கோடை காலம் உண்டு, கார் காலம் உண்டு, கூதிரி காலம் உண்டு, முன்பதி காலம் உண்டு, பின்பதி காலம் உண்டு, இப்படி காலங்கள் உண்டு. இதையெல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் மனிதன் திருந்து விட முடியும். நண்பர்களே, நமக்கு தெரியும், பெரிய சுனாமி என்ற பேரழிவு வெள்ளம் வந்த பொழுது பல யானைகள் தப்பித்து சென்று விட்டன. யானைகள் இறக்கவில்லையாம். ஏன் என்றால், சுனாமி என்ற வெள்ளம் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னே அது தெரிந்து அது தன் இடத்தை மாற்றி பாதுகாப்பாக சென்று விட்டன சொல்லுவார்கள். ஆகையினாலே நம்மை விட எறும்புகள் தொடங்கி யானைகள் வரை அறிவுள்ளவையாக இருக்கின்றன. எனவேதான் நமது பெரியவர்கள் இயற்கையை துணை கொண்டார்கள். இங்கே ஆண்டாள் பிராட்டியார் 10 பாடல்களிலே 6வது பாடல் முதல் 15வது பாடல் வரை எழுப்பும் பாடலாக, அடியார்களை எழுப்பும் பாடலாக, மனிதர்களுக்கு சுப்பிரபாதம் பாடுவதாக அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட புரட்சி பெண் ஆண்டாள் இங்கே எழுப்பக்கூடிய பெண். உள்ளே படுத்து கிடக்கிறாள். பெரிய வீடு, வாயில் பக்கத்திலும் ஒரு அற்புதமான சோலை, புழக்கடை அதாவது பின்பக்கத்திலும் அற்புதமான சோலை. இவள் சொல்லுகிறாள், ஏ பெண்ணே உறங்குகிறாயே, கவனித்துப்பார், உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள், உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள், உங்களுடைய புழக்கடையிலே பின்பக்கத்திலே தோட்டத்திலே உள்ள அந்த அற்புதமான சின்ன குட்டை, அதற்கு அருகிலே, உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நிர்வாய் நெகிந்து ஆம்பல்வாய் கூம்பி நகன். இங்கே கவனித்து பார்த்தாயா, செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீர் பூ, செங்கழுநீர் பூன்னு ஒரு பூ, அந்த செங்கழுநீர் பூ செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து அது மலர்கிறது. ஆம்பல்வாய் கூம்பினகான், ஆம்பல் என்ற ஒரு பூவானது கூம்ப ஆரம்பித்து, என்ன அர்த்தம், ஆம்பல் என்பது பகலிலே கூம்பிவிடும், செங்கழுநீர் பூ பகலிலே மலரும். எனவே பகல் போது வந்துவிட்டது, இரவு போது முடிந்து விட்டது காட்டுகிறதே. செங்கழு நிர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான், அது மட்டுமா, இது புறக்கடையிலே உள்ள காட்சி. வாயில் பக்கத்திலே பாரு, தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்த, வாயிலே அழகான சாவிகளை எடுத்துக்கொண்டு, சங்கு என்றால் சாவி, கோயில் சாவி, கதவு திறக்கக்கூடிய சாவி, செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்த, செங்கல் பொடி கூரை, செங்கல் பொடி கூரை, காவி உடை அணிந்திருக்கிறார்கள் துறவிகள். எனவே துறவிகள் எழுந்து விட்டார்கள். ஒன்றும் தெரியாத பூக்கள் மலர வேண்டியது மலர்ந்தது, குவிய வேண்டியது குவிந்தது. ஆம்பல்வாய் கூம்பினகான், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்த. போகட்டும், நேற்று இரவு என்ன சொல்லி படுத்தாய் நீ, நாம் எல்லாம் ஒன்றாக கூடினோம் அல்லவா, நாளைக்கு பாவை நோன்பு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்தோம் அல்லவா, அப்போது நீ என்ன சொன்னாய், எல்லோருக்கும் முன்னால் நான் வந்து எழுப்புகிறேன்னு சொன்னேன்ல, எங்களை முன்னோ எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடைய, எங்களை முன்னோ எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். ஏ பெண்ணே, நேற்று என்ன சொன்னாய், எங்களை முன்னம் எழுப்புவான், உங்களை நான் வந்து எழுப்புகிறேன் சொல்லிவிட்டு இன்று நாங்கள் வந்து எழுப்பும் போதும் தூங்குகிறாயே, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நா உடையாய், நானாதாய் நா உடையாய், அருமையா திட்டுகிற, நானா வெக்கமில்லையா உனக்கு, சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியவில்லையா உனக்கு, ஏன் நீ எழுந்திருக்கவில்லை, எங்களை வந்து எழுப்ப வேண்டாமா, போனால் போகட்டும், நாங்கள் வந்து எழுப்பும் போதாவது எழுந்திருக்க வேண்டாமா, எங்களை முன்னோ எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நா உடையாய். உனக்கு எதுக்கு நாக்கு, உனக்கு எதுக்கு பேச்சு, பேசும்போது வீரமாக பேசுகிறாய் ஆனால் செயலிலே இவ்வளவு மோசமாக இருக்கிறாயே, பேசுவது ஒன்று செய்வது ஒன்றா. பெரியோர்களே, நண்பர்களே, கம்பராமாயணத்தில் கும்பகர்ணன்
ராவனை பார்த்து கேட்பான், பேசுவது மானமிடை பேணுவது காமம், கூசுவது மானுடலை நன்று நம கொற்றம், ஆசில் பல தாரம் அவை அஞ்சிரையடைப்பே, மாசில் புகழ் காதல் ஒரு வேம் வளமை கூற, பேசுவது மானமிடை பேணுவது காமம், கூசுவது மானுடரை நன்று நம கொற்றோம், ஆசில் பர தாரம் அவை அஞ்சிரையடைப்பே. அருமையான தமிழ் பாட்டு, கம்பன் பாட்டு. கும்பகர்ணன் பேசுகிறான் அண்ணனை பார்த்து, அண்ணா மானம் மானம் என்று பேசுகிறாயே. பேசுவது மானமிடை பேணுவது காமம், உண்மையிலே நீ மானத்தை பற்றியா பேசுகிறாய்? ராமன் மனைவி சீதை, அவள் விருப்பமில்லாமலே சூழ்ச்சியினாலே பொன்மானை அனுப்பி அந்த பெண்மானை கவர்ந்து வந்தாய், ஆகையினாலே நீ பேசுவது மானம், ஆனால் உள்ளுக்குள்ளே ஆசை, பொருந்தாத ஆசை, பேராசை. பேசுவது மானமிடை பேணுவது காமம். அதே போல இங்கே சொல்லுகிற, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசுனங்கா எழுந்திராய், நானாதாய் நா உடையாய். வெறும் பேச்சு எதற்கு உனக்கு, எழுந்திரு பெண்ணே, நீ எழுந்திருக்க வேண்டும், நங்கா எழுந்திரா. ஏன் தெரியுமா? பங்கைய கண்ணானை பாடேரோரெம்பாவாய், பங்கைய கண்ணானை. நாம் யாரை பாடப்போகிறோம்? பங்கைய கண்ணானை பாடேரோரெம்பாவாய். நாம் பங்கைய கண்ணனை பாடப்போகிறோம். எப்படிப்பட்ட பங்கைய கண்ணன்? சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோர் என்பாவாய். சங்கோடு சக்கரம், அவன் சங்கை வைத்துக் கொண்டிருக்கிறான், சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு கையிலே சங்கு, ஒரு கையிலே சக்கரம், கண்கள் பங்கைய கண். அருமையான விஷயம் இங்கே, சங்கு என்பது சந்திரனாகவும் சக்கரம் என்பது சூரியனாகவும், அந்த சூரியனும் சந்திரனும் இரண்டு பக்கத்திலே இருப்பதனாலே அருமையான பங்கைய கண்ணானது, தாமரை கண்ணானது, கொஞ்சம் மலர்ந்தும் கொஞ்சம் குறுகியும், கொஞ்சம் மலர்ந்தும் கொஞ்சம் குவிந்தும். ஏன்னா தாமரைப்பூ சூரியன் இருக்கும் பொழுது மலரும், சந்திரன் வந்தால் குவியும். இங்கே சங்கொடு சக்கரம், சந்திரனும் சூரியனும் பக்கத்திலே இருப்பதனாலே எம்பெருமான் கண்ணானது அப்படி மலர்ந்தும் மலராமல் இருக்கிறதா? எனவே சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இப்படியாக இந்த பாடலிலே புழக்கடலே இருக்கிற அடையாளத்தை கூறி, தெருவிலே இருக்கிற அடையாளத்தை கூறி பங்கைய கண்ணை எழுப்பு என்று கூறுகிறாள். தொடர்ந்து நாளை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.